ஃபைன். ஸோ இது வந்து சிஸ்கோட ரவுட்டர்ஸ் ஓகேங்களா, எல்லாமே 1841 மாடல் நம்பர் தான். லேப் பர்பஸுக்கு நம்ம இது ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கேபிள்ஸ் இருக்கும். நான் திருப்புறேன். ஸோ உங்களுக்கு வந்து பவர் கேபிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பவர் கேபிள்ஸ் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் உங்களுக்கு வந்து இது வந்து சீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு நம்ம சீரியல் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம பிளாங்க் அவுட்டோம், உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஈத்தர்நெட் போர்ட்ஸு. ஸோ இதில் நல்லா பார்த்து எல்லோ கலர் மார்க் ஆகிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஈத்தர்நெட் போர்ட்ஸ், யூஸபிள் போர்ட்ஸு. இந்த பக்கம் ப்ளூ கலரில் மார்க் ஆகுது கன்சோல் கேபிள் போட்டு, கீழே வந்து ஆக்ஸ் போட்டிருக்கு. இது வந்து இதோட ஹார்ட் டிஸ்க் மாற்றிக்கலாம். இட்ஸ் கால் ஃப்ளாஷ் டிஸ்க் சொல்லுவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வெளியே வரும். டிவைஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ரிமூவ் பண்ணக்கூடாது, டிவைஸ் ரிப்பேர் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது வந்து 32 MB வரும் உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு. ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சி ட்ரைவ் மாதிரி வச்சுக்கோங்க இதை. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலில் வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஃப்ரண்ட் பேனல் வந்து இங்கே எல்இடி லைட்ஸ் இருக்கும், எல்இடி சிஸ்ன்னு இருக்குது, பவரு, அப்புறம் சிஸ்ஸு ஆக்டுன்னு சொல்லி எல்இடி மட்டும் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து சுவிட்சோ பவர் கேபிள் போர்ட்ஸ் எதுவுமே இருக்காது சரிங்களா. ஸோ இப்போ மேக்புக் ப்ரோவில் வந்து நீங்கள் டிவைஸ் கன்சோல் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினல் போகணும். டெர்மினல் போயிட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணணும், LSDEV *USB-னு சொல்லி ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் காமிக்கும், எந்த யூஎஸ்பி கண்டிப்பாக சொல்லி காமிக்கும். அது வர அந்த யூஎஸ்பியில் அந்த லைன் ஃபுல்லாக காப்பி பண்ணி ஸ்க்ரீன் இங்கே பேஸ் பண்ணிவிட்டு 9600 வந்து சிஸ்கோட ஒரு கேபிள் ஸ்பீடு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும் சரிங்களா. இது வந்து உங்களோட கன்சோல் கேபிள். ஒரு பக்கம் வந்து RJ45 கனெக்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து யூஎஸ்பி டைப் இருக்கும். இந்த யூஎஸ்பி டைப் தான் உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேபிள் எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம பின்னாடி இருக்க நான் சொன்னேன் இல்லையா அந்த கன்சோல் கேபிள் போட்டு ப்ளூ கலர் ரோஸ் கலர் போட்டு அதில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு, போட்டு டிவைஸ் இங்கே ஆன் பண்ணலாம். சுவிட்ச் இருக்குது பின்னாடி, லெஃப்ட் தான் பின்னாடி சுவிட்ச்சு ஆன் பண்ணோம்னா லைட் சரி இங்கே. ஸோ இந்த போர்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகலன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லைட் தான் முக்கியமான ஃபங்க்ஷன் அது. ஆ ஸோ இந்த லைட்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும் இல்லை. ஸோ இது கொஞ்ச நேரம் பிளிங்க் ஆகி ஸ்டாப் ஆகிடும். இதே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டுருக்கா. இந்த மாதிரி லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டுருக்குன்னா டிவைஸ் ஆன் ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நான் சொன்ன கமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த கமாண்ட் நம்ம டைப் பண்ணுறோம். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க சார், தெரியுது கரெக்டாக. ஸோ நீங்கள் மேக் இருக்கிறதால உங்களுக்கு ஐட்டம் போகணும், ஐட்டம் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் போயிட்டு LS/DF/*USB போட்டு என்டர் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ யூஎஸ்பி சீரியல் நம்பர் என்னது ரெண்டு காட்டுதில் இதில் தேவ் CU யூஎஸ்பி சீரியல் 144/10 இருக்குது, அப்புறம் தேவ் TTY.USB சீரியல் காமிக்குதா. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டாக பார்க்க வேண்டியது இந்த கீவர் ரெண்டையும் TTY அந்த லொக்கேஷன் நம்ம பாய் பண்ணோம். இதை வில் காப்பி இட்ஸ் முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அதை பேஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்பீடு 9600 கொடுத்தீங்கன்னா டிவைஸ் வந்து பூட் ஆகிருக்குங்க. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ பேக்கெட் அட்ரஸில் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் பேக்கெட் அட்ரஸில் பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே வந்து முடியலாட்டு வெட்டர் இனிஷியல் காம்பேஷன் டயலாக் நோம் கொடுப்பீங்க, நோம் கொடுத்த உடனே டிவைஸ் கூட நீங்கள் போயிருக்கீங்க. இந்த டிவைஸ் போட்டு ஆகுது, இங்கே டிவைஸோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பாருங்க, சிஸ்கோ iOS சாஃப்ட்வேர் 1841 மாடல் நம்பர் எல்லாமே இருக்கும். நான் வியர் என்பது எனேபிள் யூசர் மோட் இருக்கும் நம்பர் சரிங்களா. இப்போ இந்த கேபிள் பார்த்துக்கோங்க பின்னாடி. ஸோ இந்த கேபிளில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணுறது வந்து FA இது 0/1 கீழே வந்து 0/0. ஸோ 0/0லேருந்து 0/1 போயிருக்கேன், அப்புறம் இங்கே 0/0லேருந்து 0/1 போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காண்டாயிருக்கேன். ஸோ எப்படி ஆல்மோஸ்ட் காண்டாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஃபார்மாக காண்டாயிருக்கேன். ஸோ டயக்ராம் இது நான் போடணும் அப்படின்னா
இந்த மாதிரி போடலாம். இது வந்து ஒரு ரவுட்ரு, டாப்ல இருக்கிற ரவுட்ரு, செகண்ட் ரவுட்ரு, அப்புறம் தேர்ட் ரவுட்ரு இருக்குது. இது வந்து எஃப்ஏ 0/0லேருந்து அடுத்த ரவுட்ரு 0/1, அப்புறம் 0/0லேருந்து 0/1, இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல 10.001 ஐபி, இங்கே 10.002 ஐபி, இங்கே 20.001, 20.002, இந்த மாதிரி ஐபி வந்து காம்பேர் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டு பிங் பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே பிங் பண்ணுவோம், தென் வில் கான்ஃபிகர் தி ஸ்டாட்டிக் ரவுட்டிங். சரிங்களா, இதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை பார்த்துக்கலாம். ஸோ டயக்ராம் வச்சு பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எனேபிள் பண்ணிடலாம், கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் எஃப்ஏ 0/0, ஐபி அட்ரஸ் 10.001, 255000, நோ ஷோ நிஞ்சா. இப்போ நான் வந்து அடுத்த ரவுட்டருக்கு போகணும். சரி, இப்போ அடுத்த ரவுட்டருக்கு போகும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போதுமே ரவுட்டர் லாகின் பண்ணால் மறக்காமல் கோர்ஸ் நேம் மாற்றிங்க. கோர்ஸ் நேம் ஐ சேஞ்ச் இட் அஸ் R1, எனக்கு தெரியும் இப்போ ஐ மீன் R1 சொல்லிட்டு. இப்போது அடுத்த ரவுட்டர் போகிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணாமல் சிம்பிளாக இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் இங்கேருந்து அன்பிளக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அடுத்த தேவை அன்பிளக் பண்ணுறேங்க. ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறும். மாறிச்சா, இப்போ நான் R1லேருந்து நெக்ஸ்ட் ரவுட்டருக்கே வந்துட்டேன். இப்போ அங்கே போயிட்டு வில் கான்ஃபிகர் 2 ஐபிஸ், எஃப்ஏ 0/1 இருக்காங்க, கான்ஃபிகர் டவுன்லேயும் கொஞ்சம் ஃபுல் ஃபிகர் வச்சுருப்போம். இன்டர்ஃபேஸ் எஃப்ஏ 0/1, ஐபி அட்ரஸ் 10.002, 255000, நோ ஷட் டவுன். அதுக்கப்புறம் எக்ஸிட் போயிட்டு இன்டர்ஃபேஸ் எஃப்ஏ 0/0, ஐபி அட்ரஸ் 20.001, 255000, நோ ஷட் டவுன். இப்போ ஒரு டைம் பிங் பண்ணி பார்த்தலாம். ஸோ பிங் ஸ்பேஸ் 10.001. இப்போ R2லேருந்து நான் வந்து R1 பிங் பண்ணி பார்க்குறேன். எஸ்லிவேஷன் வந்துச்சுன்னா பிங் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், ஒர்க் ஆகுதுங்களா? ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதே மாதிரி இங்கே டிவைஸ் ஆர்டர்னு மாற்றிடுறேன், போஸ்ட் நேம் R1 மாற்றியாச்சு. இப்போ நம்ம R3க்கு போயிடலாம், தேர்ட் ரவுட்டர். ஸோ அதே மாதிரி தான் திருப்பி இந்த கேபிள் அன்பிளக் பண்ணிட்டு திருப்பி நம்ம லாஸ்ட்டில் வந்து ப்ளக் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடும். நோ கொடுத்துங்க. ஸோ வி ஆர் நவ் R3. எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல், போஸ்ட் நேம் வந்து R3 போடலாம், இன்டர்ஃபேஸ் அங்கே எஃப்ஏ 0/1. சரி, டயக்ராம் போடுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயக்ராம் போட்டால் நம்மள புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி ஒவ்வொரு டைம் வச்சு நீங்கள் பார்க்கணும் எந்த போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கேருந்து 20.001 பிங்க் ஆகும்னு பார்த்துக்கலாம். போட் அப் ஆயிடுச்சு, பிங் ஆகும். இப்போ ஷோ ஐபி ரவுட் கொடுத்தீங்கன்னா 20 மட்டும் தான் காமிக்குது, மற்றது காமிக்கலை. ஸோ இப்போ நான் 10 பிங் பண்ணணும் அப்படின்னா பண்ணுறது, இங்கேருந்து வி ஹவ் டு கான்ஃபிகர் தி ஸ்டார்டிங் ரவுட். ஸோ ஐபி ரவுட் டு ரீச் 10 நெட்வொர்க், 255000, நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னது 20.001, R3லேருந்து R2 போடுது. ஸோ இப்போ நான் வந்து ஷோ ஐபி கொடுத்து பார்க்குறேன், ஷோ ஐபி 10 காமிக்குதா? இப்போ திருப்பி நம்ம R1 போயிடலாம். இப்போ நம்ம வந்து R3ல இதை அன்பிளக் பண்ணிட்டு திருப்பி நம்ம R1 போயிடும். ஸோ இப்போ R1 டைம் பேச்சு பாருங்க, இங்கே ஐபி ரவு 20.000, 255000, நெக்ஸ்ட் ஆஃப் ஐபி வந்து 10.002 முடிஞ்சு, ஷோ ஐபி ரவுட். இப்போ உங்களுக்கு இங்கேருந்து 20.002 பிங் ஆகணும், ஆகுதுங்களா? ஸோ சிம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா R1லேருந்து R3 பிங் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோதான் ஃபிசிக்கல் ஆப்ஸ் வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம்.